நேற்று இளைஞர்கள் சம்பந்தப்பட்டதுனால நேற்று வந்து நிகழ்வு நடந்தது ஜோகூர்ல. அப்போ என்னோட மக 14 வயசு, அவங்களும் வந்து அட்டெண்டன்ஸ்லாம் வாங்கன்னு சொல்லி கொண்டுட்டு வந்திருந்தோம். நார்மலாகவே இந்தமாரி ஆன்மீகம் அதெல்லாம்னா அவங்கெல்லாம் இவ்வளோ பேசுவாங்க அது இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நேற்று உள்ள விஷயத்தை நீங்கள் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் பிடிச்சிட்டாங்க. ஏன் நான் யோசனை பண்ணி பார்த்தா மேபி நீங்கள் இளைஞராக இருக்கிறீங்க, சின்ன வயசாக இருக்கிறனாலையோ அப்படின்னு ஒரு தோணுது, இல்லை நீங்கள் சொல்கிற விஷயத்த அவங்களுக்கு ரொம்ப ஆழமாகவே பதிஞ்சிருச்சு. ஆக சில நேரத்தில் ஆன்மீகம் பேசுகிறவங்க வந்து எல்லாம் கொஞ்சம் வயசாகி அந்த மாதிரி தோட்டத்தெல்லாம் இருப்பாங்க. எல்லாம் நல்ல இறையருள் வந்து உங்களை இளைஞராகவே 28 வயசுலேயே அனுப்பியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, உலக மக்கள் இளைஞர்கள்னு வந்து நீங்கள் சொல்லும் போது அவங்க கேட்கறதுக்கு அதிகமான இப்போ வாய்ப்பு இருக்கும். ஆகையால வந்து நீங்கள் அடுத்த கட்டம் இளைஞர்களுக்கும் நிறைய சொன்னீங்கன்னா, நீங்கள் முதல் சொன்ன மாரி இந்த செக்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரி, அவங்க பெற்றோர்களை மதிக்கிறது, பல சிக்கல்கள் வந்து பெற்றோர்கள் எதிர்நோக்கிட்டு இருக்காங்க. ஆக நீங்கள் தான் அடுத்த கட்டம் வந்து எங்களுக்கு எல்லாம் எங்களுக்குன்னா எங்களை போல பெற்றோர்களுக்கும் நீங்கள் வந்து உதவி செய்யணும். இளைஞர்களை அடுத்த கட்டம் கொஞ்சம் நல்லா கொண்டுட்டு வர்றதுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்பாங்க. இப்போ பையன் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்னென்ன பேசியிருக்கீங்கன்ட்டு எல்லாத்தையும் டக் டக்குன்னு எல்லாத்தையும் தேடிட்டாங்க. இவர் தான் அது அதுதான் பேசியிருக்காரு, இது இது இது, அப்போ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு இவர் தான், அப்போ இவர் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்களானோ நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. அதனால் வந்து நீங்கள் தான் அடுத்த கட்டம் இளைஞர்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். செஞ்சிருவோம், சிறப்பாக செய்வோம். நன்றி. சரி, அடுத்து வந்து நம்முடைய ஒரு இனம் வந்துட்டு ஒரு எழுச்சி பெறணும்னா, இன எழுச்சி பெறணும்னா என்ன செஞ்சாக்க அந்த இனம் வந்து ஒரு எழுச்சியா வந்துடும்? முதலில் தாய்மொழியை மறக்க கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். நீங்க தமிழ் தமிழ் வாயிலேயே பேசிக்கிட்டு தமிழை மறந்தீங்கன்னா எப்படி? தாய்மொழியை மறப்பது என்பது வந்து பெற்ற தாயே மறப்பதற்கு ஒப்பானது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க தாய்மொழியில பேசுறதை விட்டுட்டீங்கனாலே முதல்ல செத்துறோம். வள்ளல் பெருமானே என்ன சொல்றாரு, ஞானம் அடைவதற்கு தமிழ் மொழியை போல் மிகச்சிறந்த மொழி உலகத்திலேயே எதுவும் கிடையாதுங்கிற. ஏன் வார்த்தையை பிரிச்சிங்கனாவே அர்த்தம் புரிஞ்ச கடவுள்னா என்ன, கடை கூட்டல் உள் இசிக்கோல் டு கடவுள், எவன் ஒருவன் உள்ளே கடந்து விடுகிறாங்க அவன் கடவுள். சரி, அப்புறம் திருநாவுக்கு அரசர் உங்களுக்கு படிக்கும் போது பேரா தெரியும், பிரிச்சு பாருங்க. திரு நாவுக்கு அரசர் அப்படின்னா திருனா இறைவன், நாவுக்கு அரசர், இறைவனின் நாவிற்கே இவன் அரசன், இறைவனின் நாவே இவன் பெற்றிருக்கிறான், அப்படிப்பட்ட ஒரு பேர் அரசன். இப்படி வார்த்தையை பிரிச்சிங்கனாவே அத்தனை அர்த்தமும் இதுல இருக்கு. இப்படியே பிரிச்சு பிரிச்சு பார்க்கும்போது நம்ம தொல்காப்பியர் எழுத்து பிறப்பியல் எழுதுறாரு, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போது அந்த ஓசை நம்ம உடம்புல எந்த இடத்துல டச் ஆகுது, அப்ப அது என்ன அதிர்வலைகளை ஏற்படுத்துது, அது என்ன வைப்ரேஷனை எமிட் பண்ணுது வெளியில, அது எமிட் பண்ணும் போது என்ன ஆகுது, இதைத்தான் மந்திரம்ன்றீங்க. அப்ப இது எல்லாவற்றிற்கும் இப்ப நீங்க மலேசியால இருக்கீங்க, மலேசியாவை தப்பா சொல்றதா இல்ல, எங்க உங்களுக்கு இங்க எழுத்தே இல்லையே, இங்கிலீஷ் தானே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க பேசுறது மலாய் நீங்க பேசுறீங்க, ஆனா உங்களுக்கு எங்க எழுத்தே போயிடுச்சு, இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணி தான் நீங்க மலாயை வந்து நீங்க எழுதிட்டு இருக்கீங்க. எஸ் ஆர், ஆனா சில இடங்கள்ல வந்து தமிழ் இருக்கு, இப்ப தமிழ் பள்ளியில தமிழ்னு எழுதிருக்கோம். தலைவா நான் அதை கேட்கல தலைவா, மலாய்க்குன்னு சொல்லி தனியில ஸ்கிரிப்ட் இருக்கா, எழுத்து எழுத்து இருக்கான்னு கேக்குறேன் நான். மலாய் லாங்குவேஜ் இல்ல, இங்கிலீஷ்ல தானே எழுதுறீங்க நீங்க, ஆங்கிலம் எழுதுற மலாய் இருக்கு, மலாய்க்கு லாங்குவேஜ் இருக்கா? ஆமா, பாஷா மலேசிய இல்ல. இப்ப தமிழ்னா தா போட்டு மீ போட்டு இல்னு எழுதுறீங்க, இங்கிலீஷ்ல எழுதுனா TAMILன்னு எழுதுறீங்க. அந்த மாதிரி மலாய்க்கு தனியா லாங்குவேஜ் இருக்கா, பேசுறது ஓகே எழுத்து இருக்கா, இங்கிலீஷ் தானே யூஸ் பண்றீங்க. ஆமா, அழிஞ்சிருச்சு இல்ல? ஆமா, தமிழை விட்டீங்கன்னா என்ன அழிஞ்சிரும் போயிடும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது ஒரு ஒரு ஏக்கம் தான், ஆதங்கம் தான், போயிடுச்சுன்னா போச்சு போனதுதான், எல்லாத்துக்கும் பேசு நம்ம தமிழ் தான், இங்க இருந்து போனதுதான். இந்த சைனாக்காரங்களுக்கு போன தற்காப்பா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே இங்க இருந்து போனது, தமிழர்கள் கிட்ட இருந்து போனது. நான் ஒண்ணும் இல்லை, நான் இங்கிலீஷ்ல சேனல் ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இங்கிலீஷ்ல சேனல் ஆரம்பிச்சுன்னா யூரோப்ல பிஸியா இங்கிலீஷ் பேசுவேன், ரொம்ப ப்ரொஃபஷனலா பேசினா கூட ஏதோ சமாளிக்கிற அளவுக்கு பேசுவேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபுல்லா அந்த பக்கம் ஃபாலோவர்ஸை பிடிச்சிடலாம், இந்த பக்கமே வரமாட்டேன், தமிழ்நாடு பக்கமே தலை வச்சு போடுக்க மாட்டேன். ஆனால் என் தமிழ் மக்களுக்கு இது தேவைப்படுகிறது. இன்னும் என் மக்கள் ஊரு வரவன் போறவனை பூரா உட்கார வச்சு விருந்தோப்பன்னு சொல்லி படுத்துக்கடா இருந்துக்கடா வாழ்ந்துக்கடா அதை பண்ணிக்கடா இதை பண்ணிக்கடா கடைசியில் இவன் பிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த ஞானம் முதல்ல என் தமிழ் மக்களுக்கு முதல்ல போய் சேரணும், என் தமிழ் மக்களுக்கே அது அதிகமாக வந்து தேவைப்படும். அதனாலதான் பல இடங்கள்ல ஒரு 2-3 இங்கிலீஷ் வீடியோஸ் பேசினாலும் கூட தனியா சேனல் ஆரம்பிச்சு போடலாம் கூட
ஃபியூச்சர்ல போட்டுக்கலாம்னு சொல்லி இப்ப தமிழ் மக்களை வந்து ஃபுல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி இப்ப மலேசியால இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கிட்ட என்ன நீங்க அடிக்கடி வெளிநாடு போயிருங்க, ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் வேணுமா அது, இதே தேவையோட இன்ஃபேக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கூட ஓரளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்காங்க. இப்போ மலேசியா மாதிரியான நாடுகள்லயோ இல்ல வெளிநாடுகள்லயோ வந்து பாத்தீங்கன்னா மனிதநேயம் இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் கூட இந்த யோகத்திற்கு இன்றைக்கு வந்து யோகத்திற்கும் ஞானத்திற்கும் முக்கியத்துவம் இல்லை. யோகத்தோட வேல்யூ தெரியல, இது இருந்தா எல்லாமே வந்துடும், சரணாகதிகளில் இருந்தா எல்லாமே இவர்களுக்கு வந்துவிடும், ஆனால் வருவது இல்லை. அப்ப முதல்ல தமிழர்களோட வேல்யூ முதல்ல தமிழர்களுக்கு உணர்த்த வேண்டும், தமிழ் மொழியை அழித்து விடக்கூடாது, தமிழ் மொழி அழிஞ்சதுன்னா எல்லாமே போயிடும்.